இந்த இடத்துல வந்து நம்ம சித்தி டூ முடிஞ்சு அப்படின்றத நம்மளால் ரியலைஸே பண்ண முடியல. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களை ஆரம்பித்து நம்ம இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு சீரியல் அப்படின்னோன்னா அது நம்ம சித்தி டூ தான். ஸோ அதில் வந்த ரொமான்ஸுக்கு நாங்கள்லாம் அப்படியே அடிமையாயிட்டோம், அப்படி இருந்தோம். ஸோ அந்த ரொமான்ஸை திரும்ப நம்ம மாத்தி யோசிச்சு இந்த ஸ்டேஜில் கொண்டு வரதுக்கு, அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின் அண்ட் வெண்பா வாங்கோ. இப்போ நாங்கள் வந்து மக்களோட ஆசைக்காக நாங்கள் வந்து ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அது என்ன அப்படின்னோன்னா, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கில் தனியாக உட்காந்துருக்கீங்க, போய் உட்காருங்க. நாலு வருஷம் கழித்து நீங்கள் உங்களை பார்க்குறதுக்காக வரீங்க. ஸோ உங்களுக்குள்ளே நிறைய அந்த 4 வருஷத்தில் நடந்த மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணி திரும்ப அந்த காதல் பொங்கி இந்த இடத்துல இப்படி வழியணும். இப்போ அந்த காதல் வின்வெனோட கெமிஸ்ட்ரி நாங்கள் இப்போ பார்க்க, வின்வெனோட கெமிஸ்ட்ரியை பார்க்க போகிறீங்க. ரெடி ஆக்ஷன். வின்வா எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? 4 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை டைம் போனதே தெரியல. ஆக்சுவலாக இந்த 4 வருஷத்தில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த 4 இயர்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் வந்து எனக்கு லைஃப் லாங் எனக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். ரொம்ப நிலைமை இருக்க முடியல வேண்டா, ப்ளீஸ் ஒன்னா சேர்ந்துடலாம். நீ என்ன விட்டு அடா இவ்வளோ நாள் நான் பார்த்துருக்கேன் சீரியலில் பார்த்து அழுவும் போது தான் சரி கிளிசரின்லாம் ஏதாவது வைப்பாங்க போல இருக்கு, அதனால தான் அந்த ஸ்பான்டினியஸாக அழுவ வரும் அப்படின்னு நினச்சேன். சீன் சொன்னதுக்கப்புறம் எப்படி எழுதிங்க? ஐயோ சூப்பருங்க நீங்கள். சம்டைம்ஸ் கேரக்டருக்குள்ளே என்டர் ஆயிடும். ஆனால் அங்கே ரியல் கேரக்டரே வெளில வந்த மாதிரி இருந்தது. ரெண்டுமே தான், ரெண்டு பக்கமும் கண்ணாடி போட்டு கண்ணு தரு தெரியுது. ஓகே, ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணீங்க. ஸோ என்ன தான் வந்து நம்ம சீரியல் வந்து முடிஞ்சிருந்தாலும் இதை பார்க்கும்போது அந்த இளவட்டங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.